மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், பேரவை செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அருமை சகோதரர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் வாசிப்பார்கள். பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் அவர்களை வணங்கி, தமிழவளசாமி புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களை வணங்கி, இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்திய திருநாடு மட்டுமல்ல உலகமே உற்று நோக்குகிற ஒரு செயற்குழு பொதுக்குழு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழு. அண்டை நாட்டிலே ஒரு புரட்சி, அது மக்கள் புரட்சி, அந்த உணர்வுகளை நாம் பார்த்தோம். தாய் தமிழ்நாட்டிலே ஒரு தொண்டர்கள் புரட்சி, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக வேண்டும் என்று அந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தொண்டர்களுடைய புரட்சியிலே இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவது தலைமுறைக்கு ஒரு தலைமை அடையாளம் காட்டுகிற ஒரு நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. இன்றைக்கு கடுமையான உழைப்பின் அடையாளம் யார், கடமை தவறா பண்பு கொண்டவர் யார், தத்துவ தெளிவு கொண்டவர் யார், தடுமாறாத மன உறுதி கொண்டவர் யார் 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 என்றால் அது எடப்பாடியார் என்கிற அந்த ஒற்றை சொல்லிலே இத்தனைக்கும் மொத்த உருவமாயிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உழைப்பால் உயர்ந்தவர், தன்னம்பிக்கையால் வளர்ந்தவர், விடாமுயற்சியால் விண்ணை தொட்டவர், நேர்மையால் சிறந்தவர், தொண்டர்கள் மீது உள்ள அன்பால் சிறப்பை பெற்றவர் அவர்தான் நம் எடப்பாடியார் என்கிற அடிப்படையிலே. வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, சான்றோர்களே, புரட்சித் தலைவருக்கு பிறவியிலே ஒரு சிறப்பு குணம் உண்டு, பல்வேறு சிறப்பு குணம் உண்டு. 5 நிமிடம் 10 நிமிடத்திலே 50 பேர் 100 பேரை தொண்டர்களை சந்தித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதிலே உலகத்திற்கு இலக்கணம் படைத்தவர் நம்முடைய புரட்சித் தலைவர் என்பது நாம் எல்லாம் அறிந்தது உண்டு. ஆனால் 5 நிமிடம் 10 நிமிடத்திலே 500 தொண்டர்களை நேரிலே சந்தித்து மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரே தலைவராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் நம்மிடத்திலே கிடைத்திருக்கிறார். ராமாயணம் இதிகாசம் நாம் அறிந்த ஒன்று. ராமனுக்கு மகுடம் சூட்டுகிற போது அவன் உடனிருந்த லட்சுமணன் அவருடைய தியாகத்தால் சேவையால் தியாக வரலாற்றிலே இடம் பிடித்தார்கள். இன்றைக்கு ராமனாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக மகுடம் சூட்டுகிற போது லட்சுமணனை காணவில்லை என்று கலங்க வேண்டாம். இதோ 1.5 கோடி தொண்டர்கள் லட்சுமணனாக அண்ணன் எடப்பாடியாரிடத்தில் இருக்கிறார். என்ன செய்வது, கட்டபொம்மன் பிறந்த மண்ணிலே தான் எட்டப்பனும் பிறக்கிறான். ஆகவே அண்ணன் எடப்பாடியார் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரட்சித் தலைவரின் கனவை நனவாக்க, புரட்சித் தலைவி அம்மாவுடைய கனவை நனவாக்க தன்னை அர்ப்பணித்து தன்னை ஒப்படைத்து, இந்த இயக்கம் தான் பெரிது, இந்த இயக்கத்தின் கொள்கை தான் பெரிது, எதிர்த்து நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவன் சூராதி சூரனாக இருந்தாலும் அவனை கையெடுத்து வணங்க மாட்டேன் என்ற கொள்கையோடு இருக்கிற ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி, மேடையில் இருக்கிற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை உங்கள் பலத்த கரவொலியோடு வாசித்து நிறைவேற்றி தர அன்போடு வேண்டி, தீர்மானம் என் 1, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு தேர்தலின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தன். கழக அமைப்பு ரீதியாக நடைபெற்ற கிளை வார்டு வட்ட கழகங்களுக்கும், ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி கழகங்களுக்கும், மாவட்ட கழகம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பொறுப்புகளுக்கும், கழக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பிற மாநிலங்களில் உள்ள அனைத்து நிலைகளுக்குமான கழக பொறுப்புகளுக்கும், கழக அமைப்பு தேர்தலின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கும், அதேபோல் நியமனம் செய்யப்பட்டுள்ள தலைமை கழக செயலாளர்களுக்கும், கழக தலைமை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இப்பொதுக்குழு தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. முன்மொழிபவர்கள் டாக்டர் ஆ தமிழ்மகன் உசேன் அவர்கள், கழக அவைத்தலைவர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர்,
முன்னாள் தலைவர், தமிழ்நாடு வக்ஃப் வாரியம், திருமதி மைதிலி திருநாவுக்கரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு செஞ்சினா ராமச்சந்திரன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு வி மருதராஜ் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திண்டுக்கல் மாநகராட்சி முன்னாள் மேயர் திரு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர், கழக விவசாய பிரிவு செயலாளர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு பி வி ரமணா அவர்கள், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சிறீனியம்பி பலராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு கப்பச்சி டி வினோத் அவர்கள், நீலகிரி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் ரெண்டு, தந்தை ஈவேரா பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவி அம்மா ஆகியோருக்கு பாரதத்ரா விருது விரைந்து வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சிறப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறைத்து எழும் என்று உள்ளமெல்லாம் கசுந்திறங்கி போற்றப்படும் தந்தை ஈவேரா பெரியார். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சம் நிறைந்தான். அண்ணா என்று எல்லோரும் அழைக்க வந்தார், ஆயிரம் தலைமுறை தலைக்க வந்தார் என்று தமிழர்களின் இதய துடிப்பு நொடிதோறும் புகழ்கீதம் பாடும் பேரறிஞர் அண்ணா. எனது வாழ்வு தமிழக மக்களுக்காகவே, அர்ப்பணிக்கப்பட்ட தவ வாழ்வு மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்று பிரகடனம் செய்த தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை மக்கள் நல பணிகளை அக்கறையுடன் மேற்கொண்டு மக்களுக்காகவே வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது விரைந்து வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை இப்பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. முன்மொழிபவர்கள், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க இருக்கிற திரு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், கழக தலைவருடைய செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், திரு ஏ கே செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ஆர் முருகியா பாண்டியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு பி ஜி ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் திரு எஸ் ஆர் விஜயகுமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக மாணவணி செயலாளர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு வி அலெக்சாண்டர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு ப குமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் மூன்று, கழக ஒருங்கிணைப்பாளர், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரட்டை தலைமையை ரத்து செய்து கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படும் கழகத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பு குறித்து விவாதித்து முடிவெடுப்பது சம்பந்தமாக, கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களின் உணர்வுக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப இதயதெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வலிமை சேர்க்கப்பட்ட அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படும் கழக பொதுச் செயலாளர் என்ற தலைமையை மீண்டும் உருவாக்கி தற்போது உள்ள இரட்டை தலைமையான கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்புகள் ரத்து செய்யப்படுகின்றன. 1/12/2021 அன்று நடைபெற்ற கழக செயற்குழுவில் கழக சட்ட திட்டங்களில் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. கழக சட்டத்திட்ட விதி 43 படி கழக சட்டத்திட்ட விதிகளை இயற்றவும் திருத்தவும் நீக்கவும் பொதுக்குழு அதிகாரம் படைத்ததாகும். 1/12/2021 அன்று நடைபெற்ற கழக செயற்குழுவில் திருத்தப்பட்ட சட்ட திருத்தங்கள், 23/6/2020 அன்று நடைபெற்ற கழக பொதுக்குழுவில் வைத்து அனுமதி பெறாததால் மேற்படி திருத்தங்கள் தானாகவே காலாவதி ஆகிவிட்டது. இந்த காலாவதியான சட்ட திருத்தங்கள் அனைத்தும் கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் தேர்வு முறை பற்றி தான். இந்த திருத்தங்கள் காலாவதியானாலும் கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அவர்கள் கழகத்தின் நடைமுறையில் உள்ள சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கழக அமைப்பு தேர்தல்கள் உட்பட அனைத்து செயல்களையும்
இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு கழகத்தில் ஏற்பட்ட பிளவுகளை சரி செய்து ஒன்றுபற்ற ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிட பொதுச் செயலாளர் பொறுப்பை ரத்து செய்து கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரட்டை தலைமை கொண்டு வரப்பட்டது. பொதுச் செயலாளர் என்ற அதிகாரமிக்க கட்சியாக உள்ள இந்த காலகட்டத்தில் திமுக அரசையும் என்றால் தெளிவான மற்றும் வலிமையான ஒற்றை தலைமை என்பது காலத்தின் கட்டாயமாகும். தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் எண்ணமும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பும் அதுவே ஆகும். கடந்த 14/6/2022 அன்று நடைபெற்ற தலைமை கழக செயலாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் கூட இரட்டை தலைமையால் கழகம் நிர்வாக சிக்கல்களுக்கும் சங்கடங்களுக்கும் உடனுக்குடன் முடிவு எடுப்பதிலே காலதாமதம் ஆவதால் ஒரு வலிமையான ஒற்றை தலைமை தேவை என்று ஆலோசனையும் வழங்கப்பட்டது. 23/6/2022 அன்று நடைபெற்ற கழக பொதுக்குழுவில் 2190 பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு அடுத்த பொதுக்குழுவிற்கான தேதியை இந்த பொதுக்குழுவிலேயே அறிவித்து அடுத்து கூடும் பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை குறித்து விவாதித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை கடிதமும் கொடுக்கப்பட்டது. 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலைத்து நின்று மக்கள் பணியாற்றும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களின் வாக்கு நிறைவேற வேண்டும் என்றால் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்றால் வலிமையான ஒற்றை தலைமை உருவாக்கப்பட வேண்டும். எனவே கழக அடிப்படை உறுப்பினர்களின் விருப்பத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் கோரிக்கைக்கு ஏற்பவும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்பவும் கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புகள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படும் கழக பொதுச் செயலாளர் பொறுப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. கழக பொதுச் செயலாளர் என்பது கழகத்தின் உச்சபட்ச அதிகாரம் உள்ள பொறுப்பாகும். அவர் கழகத்தை வழிநடத்தக்கூடியவராவார். கழகத்தையும் தொண்டர்களையும் வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்புக்கு போட்டியிடுபவர்களுக்கு முறையான தகுதிகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். மேலே கூறப்பட்டுள்ளவை கருத்தில் கொண்டு கழகத்தின் சட்டத்திட்ட விதிமுறைகளில் தேவையான திருத்தங்கள் பின்வருமாறு செய்யப்படுகின்றன. கழகத்தின் சட்டத்திட்ட விதிமுறைகளில் விதி எண் 20 ரத்து செய்யப்படுகிறது. கழகத்தின் சட்டத்திட்ட விதிமுறைகளில் எங்கெல்லாம் கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற சொற்றல்கள் வருகின்றதோ அங்கெல்லாம் அவற்றுக்கு பதிலாக கழக பொதுச் செயலாளர் என்று மாற்றி அமைக்கப்படுகிறது. எங்கெல்லாம் கழக துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற சொற்றொடர் வருகின்றதோ அங்கெல்லாம் கழக துணை பொதுச் செயலாளர் என்று மாற்றி அமைக்கப்படுகிறது. கழக சட்டத்திட்ட விதி எண் 20 பிரிவு 1 கீழ்கண்டவாறு மாற்றி அமைக்கப்படுகிறது. கழக சட்டத்திட்ட விதிமுறைகளில் வரையறுக்கப்பட்ட தகுதிகளை பூர்த்தி செய்துள்ள கழக உறுப்பினர்கள் கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு போட்டியிட தகுதியுடையவராவார்கள். கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு போட்டியிட விரும்பும் உறுப்பினர் கழகத்தில் 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு போட்டியிட விரும்பும் உறுப்பினர் தலைமை கழக பொறுப்புகளில் குறைந்தது தொடர்ந்து 5 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும். கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு போட்டியிட விரும்பும் உறுப்பினர்கள் பெயரை கழக அமைப்பு ரீதியாக உள்ள மாவட்டங்களில் குறைந்தது 10 மாவட்ட கழக செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் மற்றும் கழக அமைப்பு ரீதியாக உள்ள மாவட்டங்களில் குறைந்தது 10 மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும். மாவட்ட கழக செயலாளர் ஒரு வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் முன்மொழியவோ அல்லது வழிமொழியவோ வேண்டும். கழகத்தின் சட்டத்திட்ட விதிமுறைகளின் விதி 20 பிரிவு 2 கழக பொதுச் செயலாளர் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று மாற்றி அமைக்கப்படுகிறது. கழகத்தின் சட்டத்திட்ட விதிமுறைகளின் விதி 20
பின்வருமாறு மாற்றி அமைக்கப்படுகிறது. கழக துணை பொதுச் செயலாளர், கழக துணை பொதுச் செயலாளர்களை கழக பொதுச் செயலாளர் நியமனம் செய்வார். கழக துணை பொதுச் செயலாளர் பொறுப்புகளை வைப்போர் கழக சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தங்கள் கடமைகளையும் பணிகளையும் நிறைவேற்றுவார். கழகத்தின் சட்டத்திட்ட விதிமுறைகளில் விதி 20E நீக்கப்படுகிறது. கழகத்தின் சட்டத்திட்ட விதிமுறைகளில் விதி எண் 43 பின்வருமாறு சேர்க்கப்படுகிறது. கழக சட்டத்திட்ட விதிகளின் அடிப்படை உணர்வாக உருவாக்கப்பட்டுள்ள கழக பொதுச் செயலாளர் கழகத்தின் அடிப்படை உறுப்பினரால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை மட்டும் நீக்குவதற்கோ மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ உரியதல்ல. கழகத்தின் சட்டத்திட்ட விதிமுறைகளின் விதி எண் 45 பின்வருவன சேர்க்கப்படுகிறது. கழக சட்டத்திட்ட விதிகளின் அடிப்படை உணர்வாக உருவாக்கப்பட்டுள்ள கழக பொதுச் செயலாளர் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை மட்டும் நீக்குவதற்கோ மாற்றுவதற்கோ தளர்த்துவதற்கோ அதிகாரம் இல்லை. முன்மொழிபவர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர். முனைவர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் சட்டமன்ற உறுப்பினர், கழகத்துடைய தேர்தல் பிரிவு செயலாளர், திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர். திரு டி ஜெயக்குமார் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர். திரு எஸ் பி சர்வநாதன் அவர்கள் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர். திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 4, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இடைக்கால பொதுச் செயலாளர் பொறுப்பு உருவாக்கப்படுகிறது. கழக பொதுச் செயலாளர் விடுக்கப்பட்டாலோ நீக்கப்பட்டாலோ செயல்படாத நிலை ஏற்பட்டாலோ அப்பொறுப்பு காலியாகும் நிலை ஏற்பட்டால் கழகத்தை வழிநடத்துவதில் பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் மற்றும் அரசியல் ரீதியாக பல்வேறு சோதனைகளை சந்திக்க வேண்டி உள்ளது. அதை தவிர்க்கும் பொருட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு உருவாக்கப்பட வேண்டும். எனவே கழக சட்டத்திட்ட விதிமுறைகளில் இதற்கேற்ற வகையில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. கழக சட்டத்திட்ட விதி எண் 20A(7) கீழ்கண்டவாறு மாற்றி அமைக்கப்படுகிறது. கழக பொதுச் செயலாளர் நியமிக்கப்படும் செயற்குழு உறுப்பினர்களும் தலைமை கழக செயலாளர்களும் அந்த கழக பொதுச் செயலாளர் பதவிக்காலம் வரையில் நீடிப்பார். இடைப்பட்ட காலத்தில், அதாவது கழக பொதுச் செயலாளர் விடுவிக்கப்பட்டாலோ நீக்கப்பட்டாலோ செயல்படாத நிலை ஏற்பட்டாலோ அல்லது அப்பொறுப்பு காலியாகும் நிலை ஏற்பட்டாலோ புதிய கழக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ளும் வரையில் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் ஒருவர் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்படுவார். கழக இடைக்கால பொதுச் செயலாளர் கழக பொதுச் செயலாளருக்கான பணிகளையும் கழக நிர்வாகத்தையும் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். கழக இடைக்கால பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டி முந்தைய கழக பொதுச் செயலாளர் நியமனம் செய்யப்பட்ட தலைமை கழக செயலாளர்களுக்கு உடனடியாக கழக பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது. மேற்படி கூட்டம் 30 நாட்களுக்குள் கூட்டப்பட வேண்டும். முன்மொழிபவர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர். திருமதி எஸ் கோகுலேந்திர அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர். திரு ஆர் பி உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர், கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர். திரு ஓ எஸ் மணியன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், நாகப்பட்டினம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர். திரு கே பி அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், தர்மபுரி மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர். திரு சிட்லபாக்க ராஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர். திரு ரவி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், ராணிப்பேட்டை மாவட்ட கழகத்துடைய செயலாளர். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 5, கழக சட்டத்திட்ட விதிகளின்படி கழக இடைக்கால பொதுச் செயலாளரை தேர்வு செய்து தீர்மானம். கழக பொதுச் செயலாளர் என்ற ஒற்றை தலைமையின் கீழ் செயல்பட வேண்டும் என்று கழக பொதுக்குழு உறுப்பினருடைய பெரும்பான்மை முடிவின்படி விதி எண் 20A(7) கழக பொதுச் செயலாளர் பொறுப்பு மீண்டும் கொண்டு வரப்படப்பட உள்ளதால் புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவரை கழக இடைக்கால பொதுச் செயலாளர் ஒருவரை திருத்தப்பட்ட விதி எண் 20A(7) பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட வேண்டியுள்ளது.
அதன்படி பெரும்பான்மையான கழக பொதுக்குழு உறுப்பினர்களால் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடியார் அவர்களை கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளராக நியமனம் செய்ய வேண்டி இப்பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்படுகிறார். அதன்படி பின்வரும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கழக பொதுக்குழு உறுப்பினர்களால் கழக தலைமை நிலைய செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் கழக சட்டத்திட்ட விதி 20A(7)(7) இப்பொதுக்குழு கழக இடைக்கால பொதுச் செயலராக தேர்வு செய்து நியமனம் செய்யப்படுகிறார் என்பதை ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கழக பொதுச் செயலாளருக்கு கழக விதிகள் தரும் அனைத்து அதிகாரங்களையும் கழக தலைமை நிலைய செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி ஆர் அவர்கள் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற முறையில் கழக நிர்வாகத்தை நடத்தி வர இந்த பொதுக்குழு ஒருமனதாக அங்கீகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றுகிறார். பலத்த கருவளை எழுப்பி இந்த தீர்மானத்தை நாம் வெற்றிகரமாக நிறைவு செய்தோம். பலத்த கருவளையோடு இந்திய திருநாடு எதிர்பார்க்கிற ஒற்றை தலைமை, இந்த நாடு எதிர்பார்க்கிற ஒற்றை தலைமை, இந்த வையகம் எதிர்பார்க்கிற ஒற்றை தலைமை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து செல்கிற தலைமை, வெற்றி தலைமை. முன்மொழிபவர்கள் திரு கே பி முனுசாமி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி பா வளர்மதி அவர்கள், கழக மகளிர் அணி செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், திருவாரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் ராஜு அவர்கள், கழகத்தின் அமைப்பு செயலாளர் திரு கடம்பூரார் சி ராஜு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு பா பெஞ்சமின் அவர்கள், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு வி சோமசுந்தரம் அவர்கள், காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு வி எம் பரஞ்சோதி அவர்கள், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு வி வி ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வழி மொழிபவர்கள், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 6, கழக பொதுச் செயலாளர் பொறுப்பிற்கான தேர்தல் அறிவிப்பு மற்றும் தேர்தல் அதிகாரிகளை நியமித்து தீர்மானம். கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான தேர்தல் விரைந்து நடத்தி முடிக்கப்பட வேண்டியது கட்டாயம் என்பதை கருத்திலே கொண்டு கீழ்கண்ட தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கழக பொதுச் செயலாளர் பொறுப்பிற்கான தேர்தலில் இன்றைய தேதி வரை, அதாவது 11/7/2022 வரை கழக உறுப்பினர்களாக பதிவேட்டில் உள்ளவர்கள் வாக்களிக்க உரிமை பெற்றவர்கள் ஆவார். மேற்படி கழக உறுப்பினர்களுக்கு அவர்களின் உறுப்பினர் உரிமை சீட்டு புதுப்பிக்கப்பட்டு புதிய கழக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கப்படும். கழக பொதுச் செயலாளருக்கான தேர்தல் இன்றைய தேதியிலிருந்து 4 மாத காலங்களுக்குள் நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் கழக பொதுச் செயலாளர் பொறுப்பிற்கான தேர்தலை நடத்துவதற்காக கழக அமைப்பு செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு நத்தம் ரா விஸ்வநாதன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும், கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக இப்பொதுக்குழுவால் நியமிக்கப்படுகிறார் என்றும் தீர்மானிக்கப்படுகிறார். முன்மொழிபவர்கள் திரு சி பொன்னையன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர்
கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் திரு பா தனபால், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் தலைவர் திரு என் தலவாய் சுந்தரம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு கே சி வீரமணி அவர்கள், திருப்பத்தூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு நா பாலகங்கா அவர்கள், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் வாரிய தலைவர். இந்த இணைப்பு சட்ட விதிகளின் திருத்தத்தை வாசித்ததாக கருதி பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறேன். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் எண் 7, கழகம் எழுச்சி பெற ஒற்றை தலைமை தேவை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை தலைமையால் தொய்விற்றிருக்கும் நிலையில் இருந்து மீண்டு வர இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரைப் போல ஒற்றை தலைமையின் கீழ் கழக நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அரசியல் வியூகங்களை விரைந்து செயல்படுத்துவதற்கும் கழக தலைமை நிலைய செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கழக இடைக்கால பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கழகத்தை வீறு கொண்டு எழுச்சி பெற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழியில் தலைமையேற்று நடத்துமாறு 1.5 கோடி தொண்டரின் சார்பில் இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. முன்மொழிபவர்கள் டாக்டர் மு தம்பிதுரை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் பி வேணுகோபால், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக மருத்துவமனை செயலாளர் திரு என் சின்னதுரை அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், கழக இளைஞர் இளமெண்கள் பாசலுடைய துணை செயலாளர் திரு திருத்தணிக்கோ ஹரி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு என் ஆர் சிவபதி அவர்கள், கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு தாமர எஸ் ராஜேந்திரன் அவர்கள், அரியலூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், அரசு தலைமை முன்னாள் கொறடா அவர்கள் திரு வேலழகன் அவர்கள், வேலூர் புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு எஸ் பவுன்ராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மயிலாடுதுறை மாவட்ட கழகத்துடைய செயலாளர், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 8, புரட்சி தலைவர் உருவாக்கிய மக்களாட்சியின் மறுபதிப்பாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியின் சரித்திர சாதனைகளும் திரு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே செயல்பட மாண்புமிகு அம்மா அரசின் வரலாற்று வெற்றிகளும். முன்மொழிபவர்கள் திரு நத்தம்ரா விஸ்வநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு செயலாளர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு வி எஸ் சேதுராமன் அவர்கள், கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு வாலாஜாபாத் பா கணேசன், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி அவர்கள், கழக மகளிர் அணி இணை செயலாளர் திரு பி கே வைரமுத்து அவர்கள், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் வாரிய தலைவர் திரு தூசி கே மோகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு ஆர் கே ரவிச்சந்திரன் அவர்கள், விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். இந்த 8 தீர்மானங்களை நிறைவேற்றுகிற வரலாற்று வாய்ப்பினை தாய் உள்ளத்தோடு தந்திருக்கிற, இன்னும் சற்று நேரத்தில் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிருக்கிற அருமை அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை காணிக்கையாக்கி, மக்கள் மன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம் அத்தனையும் ஒற்றை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, உங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்று நன்றி கூறி வணங்கி, வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடும் வேரோடும் மண்ணோடும் பிடித்து கட்டுவதற்கு ஆற்றல் மிகுந்த இடைக்கால பொதுச் செயலாளர் ஆரவை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு கழகத்தின் பொதுக்குழு ஒட்டுமொத்தமாக ஏகோபித்த எழுந்து நின்று கருகுறி எழுப்பி அவரை வாழ்த்து தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருமைக்குரிய எடப்பாடியார் அண்ணன் அவர்கள், அருமைக்குரிய எடப்பாடியார், எடப்பாடியார் அரவை அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர்,
புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா, எடப்பாடியார், எடப்பாடியார், எடப்பாடியார். அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், கையெழுத்து இடாது.